ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். மார்க்கெட்னு சொன்னாலே வந்து அது சிரிக்கிறதா இல்லை யோசிக்கிறதா அப்படின்னு உங்களை மாதிரியே எனக்கும் தெரியல. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேல்மேட் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே திக்கற்ற ஒரு நிலையில் மார்க்கெட் அப்படி ஸ்தம்பிக்கலை, பட் மெல்ல மெல்ல ஒரு துடிப்பை காமிச்சிக்கிட்டே இருக்குது. மேலே போகுது, கீழே வருது, திரும்ப மேலே போகுது, கீழே வருது, அப்படி போயிட்டுருக்கு. இப்போ இந்த மார்க்கெட் எப்படி போகும், இந்த மார்க்கெட்டில் ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ போன பதிவில் சொன்ன மாதிரியே இந்த மார்க்கெட் இப்போ இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட், இந்த ஏப்ரல் சீரீஸ் ஒரு இன்வெஸ்டருக்கான மார்க்கெட்டே இல்லை. அப்போ அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறது, மார்க்கெட் விட்டு ஓடி போயிடணுமா அப்படின்னு கேட்டால், மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். மார்க்கெட்டில் இப்போ ஈக்விட்டி செக்மெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டில் நல்ல ப்ளூ சிப் கம்பெனிஸோட ப்ரைஸஸ் வந்து, ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து நியர்லி 40%-60% வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கு. அப்போ 40%-60% ட்ராப் ஆகிருக்குன்னா இட்ஸ் பெஸ்ட் பார்கெயினாக இந்த ப்ரைஸில் வாங்கி வச்சுக்கலாமான்னு பார்த்தா, அங்கே தான் வந்து ஒரு பெரிய ரொம்ப பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்து அப்படி ஓரமாக மறைஞ்சு நிற்குது. அது என்ன அப்படின்னா, உலகத்தையே வழிநடத்திக்கூட செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடான அமெரிக்கா இந்த கரோனா வைரஸ் தாக்குதலில் ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிட்டுருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்களும் முடிச்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் தடுப்பூசிகளோ மருந்துகளோ எதுவும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நோக்கிய ரிசர்ச் எதுவும் போயிட்டுருக்கா அப்படிங்கிற தகவலை வந்து வெளிப்படி அவங்க இன்னும் சொல்ல ஆரம்பிக்கலை, சைனாலும் சொல்ல ஆரம்பிக்கலை. ஆனால் அங்கங்கே டெத்து டோல் மட்டும் மேலே மெல்ல அந்த ரேட் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. இது வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷனை வந்து அக்ராஸ் த குளோப் வந்து க்ரியேட் ஆகிருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு ஃபஸ்ட் டைம். வேறு சில செட்பேக்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், பஞ்சகாலம் பார்த்துருக்கோம், ஸ்கேம்ஸ் பார்த்துருக்கோம், எல்லாம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் மீட்டு வந்திருக்கோம். இப்போ உள்ளது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக இருக்குது. ஆனால் நான் அடிக்கடி என்ன சொல்வேன் அப்படின்னு, என்னுடைய ஒன் டே ஒர்க் ஷாப்லேயும் சரி, என்னுடைய தன்னம்பிக்கை புத்தகத்துலேயும் சரி, என்ன சொல்லுவேன் அப்படின்னா, there is a very good rare good opportunity kept in any adverse situation. எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை ரொம்ப இன்பிட்வீன் நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்டம் அங்கே ஒளிஞ்சிட்ருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது நம்முடைய வேலை, அதுதான் சவாலு, அதுதான் டாஸ்க்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டில் வந்து எதாவது செய்யலான்னு பார்த்தா நிச்சயமாக செய்யலாம். என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா, ஒரு லாங் டேர்ம் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்யலான்னு பார்த்தா, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ரெண்டு விதமாக பிரித்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்கும் போதோ அல்லது கொஞ்சம் பணம் சர்ப்ளஸ் இருந்தது அப்படின்னா, பணம் யார்கிட்ட இருக்காது, ஒருவேளை இருந்தது அப்படின்னா, ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சு சேமித்து வச்ச பணம் இருந்தது அப்படின்னா, நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ETF சொல்லுவோம், அந்த நிஃப்டி பீஸில் வந்து கொஞ்சம் பணத்தை பார்க் பண்ணி வைக்கலாம். அது இறங்கும்போது வாங்கிட்டே இருக்கலாம். இப்போ மார்க்கெட் க்ரீனில் காமிச்சா வாங்க வேண்டாம், மார்க்கெட் என்றைக்கெல்லாம் ரெட்டில் காமிக்குது அன்றைக்கெல்லாம் வந்து நிஃப்டி பீஸில் போய் கொஞ்சம் அப்படி வாங்கி பணத்தை பார்க் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு செக்ஷன் ஆஃப் மணியை வந்து கோல்டு ETF, அதே மாதிரி ரெண்டு மணி ETF தான் நான் சொல்கிறேன், இந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் நான் சொல்லலை. ஸ்டாக்ஸ் இப்போ வேண்டாம், கொஞ்சம் இன்னும் ஆளாகட்டும், இன்னைக்கு இல்லை வரட்டும், அந்த கோல்டு ETFல போய் பார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி பண்ணிகிட்டே வரலாம். அப்படியே இது பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பக்கத்தில் இப்போ போயிட வேண்டாம். ஏன் போயிட வேண்டாம் அப்படின்னா, அவங்களுமே வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு குதிரையை ஓட்டுறது ரொம்ப ஈஸி, 10 குதிரையை ஓட்டுறது ரொம்ப ஈஸி, ஏகப்பட்ட குதிரைகளை வந்து மேய்க்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். அப்போ அங்கே கூடிய அந்த பூல் அக்கௌண்ட் அவங்க மேனேஜ் பண்ணுற ரொம்ப சிரமப்படுவாங்க, ஹெச்சு பண்ணுற ரொம்ப சிரமப்படுவாங்க. அங்குள்ள ஃபண்ட் மேனேஜர் வந்து டக்கு டக்குன்னு ஜாப் விட்டு போயிட்டாங்கனாலும் இல்லை அவங்களே டவுன் சைஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த என்டையர் ஃபண்டு வந்து பாதிக்கப்படும். அதனால் ஈஸியஸ்ட் வே வந்து மியூச்சுவல் ஃபண்டு பக்கம் போகாமல் டைரெக்டாக நீங்களே ஈக்விட்டி மார்க்கெட்டில் ETF பக்கம் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். இது இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரைட், அப்போ ட்ரேடர்ஸ் என்ன செய்கிறது, என்ன செய்யறதுன்னு பார்த்தோம்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம் அல்லது ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணலாம். ஈக்விட்டியில் பண்ணலாமான்னு கேட்டால், ஈக்விட்டியில் பண்ணுறது ரிஸ்க்கு தான். இன்னொன்றுமே அடிக்கடி நீங்கள் நம்ம பிளாக் வந்து தொடர்ந்து நீங்கள் பாசிட்டிவ் வந்தீங்க புரிஞ்சிட்ருப்பீங்க. அடிக்கடி நான் சொல்கிறது அப்படின்னா, இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், புட் டேடு கொண்டாடு. அந்த கேட்பரிஸ் அமிதாப் பச்சன் மாதிரி ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிற மாதிரி புட் எடு கொண்டாடு. கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷன் என்றைக்குமே வந்து காசு கொடுக்கும். அதேமாதிரி வந்து லாங் போகிறத விட ஷார்ட் செல்லிங் பண்ணுறது என்றைக்குமே காசு கொடுக்கும்.
ஏன்னா ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் வந்து ஷார்ட் பண்ணி விடுறது ஒரு ஒரு ஸ்டாக் ஈக்விட்டியில். அது போச்சுன்னா ஓகே, ஐஓசி போட்டுட்டு போச்சுன்னா ஓகே, போயிடுச்சுன்னா ஷார்ட் ஆகிடுச்சுன்னா நிச்சயமாக அதை வந்து ஒரு ப்ரீட் பண்ணி கீழே வரும்போது கவர் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணி எடுத்துடலாம். இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். அது இந்த மாதிரி பண்ணலாம், இன்ட்ராடே ட்ரேடிங் இப்படி பண்ணிக்கலாம், ஈக்விட்டியிலே பண்ணிக்கலாம், ஃபியூச்சர்ஸ் வேண்டாம், ஃபியூச்சர்ஸில் போய் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மார்க்கெட் வந்து ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டே கிடையாது. எம்டிஎம் அப்படின்னு நாங்கள் சின்னதாக விதி ஒன்று உட்காந்துருக்கோம், அப்படியே இந்த சோ கால்டு ஃபேட், அந்த ஃபேட் வந்து எம்டிஎம்ங்கிற பேரில் உட்காந்துருக்கோம், அப்படியே பணத்தை வாங்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்யூச்சர்ஸ் பண்ணாதீங்க, டெரிவேட்டிவ் பண்ணாதீங்க, ஈக்விட்டி பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் நான் என்றைக்குமே ஆப்ஷன் ட்ரேடிங் காசு கொடுக்கும், ப்ரொவைடட் இஃப் யூ ஆர் வில்லிங் டு டேக் 100% ரிஸ்க் யூ கேன் ஏபிள் டு மேக் 1000 times மணி இன் சச் டைம்ஸ், டெய்லி கிடையாது இன் சச் டைம்ஸ். அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நான் சொல்கிறது வந்து மினி ட்ரேடிங் நான் சொல்லுவேன். மினி ட்ரேடிங்னா ஒரே உங்கள் ஹோல்டிங் டைம் வந்து 1 நிமிஷம்தான், 1 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பர்சன் கையில் வைக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு எந்த ஸ்டாக் எடுக்கிறது, என்ன ப்ரைஸில் எடுக்கிறது, என்ன ப்ரீமியம் எடுக்கிறது, அதில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறதுங்கிறத வந்து அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு உட்காந்து பண்ணோம்னா அந்த மினி ட்ரேடிங் பண்ணலாம். மினி ட்ரேடிங் பண்ண கோர்சஸ் கூட நான் பண்ணேன், அந்த தபால் வழி பயிற்சியில் கோர்சஸ்லாம் போட்டிருந்தேன். அது சில பேர்லாம் ஆர்வம் படித்து அதை பணம் பண்ண ஆரம்பித்தாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸ் படித்தவங்க எல்லாருமே நல்லா பணம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மார்க்கெட் அப்படின்னு திரும்ப இந்த மார்க்கெட்டை கன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு சொல்லணும், அதாவது நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட் இன்வெஸ்டருக்கான மார்க்கெட் கிடையாது. அப்போ யாருக்கான இந்த மார்க்கெட்டு, யாரெல்லாம் 100% ரிஸ்க் எடுக்க ரெடின்னு நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து பணம் போனால் பரவாயில்ல ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் ட்ரேடிங் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி உள்ளே வராங்களோ அவங்களுக்கான மார்க்கெட் மட்டும்தான். ஸோ அவங்க எப்போவுமே ஈக்விட்டியில் வேறு வேறு பாசிபிள் ஷார்ட் செல்லிங் பண்ணுங்கள். ஆப்ஷனில் காலோ போட்டோ அது சுச்சுவேஷனை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். தென் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் கிடையாது சொல்லிட்டு, இப்போ உள்ள மார்க்கெட் அது ஷார்ட் டேர்முக்கோ இல்லை இன்ட்ராடேக்கு இன்வெஸ்டருக்கான மார்க்கெட் கிடையாது. அப்போ என்ன செய்யலாம், லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ETF-ல போய் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன். இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு அட்வர்ஸ் சுச்சுவேஷன் வந்து என்டையர் மார்க்கெட்டுக்கே வருது, என்டையர் வேர்ல்டுக்கே வருது. அப்போ இதை எப்படி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சில சமயங்களில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கே இந்த மாதிரி அட்வர்ஸ் சுச்சுவேஷன் வரும். லைக் ஏசியன் மோட்டாருக்கு வந்த மாதிரி, ஹீரோ ஹோண்டாக்கு வந்த மாதிரி, இன்ஃபோசிஸ்க்கு வந்த மாதிரி, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே வரும்போது வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து மேலே போகும்போது நல்ல ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி தான் இப்போ வந்து என்டையர் வேர்ல்டுக்கே செட் பேக் வரும்போது, இந்த என்டையர் மார்க்கெட்டு கீழே விடும்போது சில ஸ்டாக்கை வாங்கி வச்சோம்னா லாங் டேர்ம் போகும்போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பாதி வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் பாதி அந்த கொரோனாவே கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ இந்த மார்க்கெட்டு நல்ல மார்க்கெட் இல்லைன்னு வெளியே போயிட வேண்டாம், இந்த மார்க்கெட்லேயும் சம்பாதிக்கலாம், இந்த மார்க்கெட்லேயும் பணத்தை வேண்டிய அளவுக்கு அள்ளிட்டு போகலாம். அதுக்கான மார்க்கெட் தான் என்ன ஒன்று, இந்த மார்க்கெட் ஒரு முகமுடியை போட்டுட்டு மறைமுகமாக வேடிக்கை காமிச்சிட்ருக்கு. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் மின்ட் மணி. தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் புதுசாக இந்த சேனலுக்கு வந்தவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடெக் கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.